ஐயனே எனதுள்ள என்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவையை போற்றி உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயின் செய்யுமாறு ஒன்றுங்கானேன் திருப்படியை போற்றி போற்றி. தான் என்ற தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயம்மங்கே புணரும் போது நான் என்று கருப்பிடித்துக் கொண்டு வந்த நாதனை என்னாலும் வணங்கி நில்லு. கோனென்ற திருடனுக்கு தெரியுமடா கோடான கொடியிலே ஒருவன் என்று ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும். உத்தமனாய் பூமி தண்ணில் இருக்க வேண்டும். பருவம் அதில் செய்யும் பயிர் செய்ய வேண்டும். பாலியே மனத்தை விடான் பரமயானி சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே. மோட்சம் அது பெறுவதற்கு சூட்சமம் கேளு. மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பலவேத சாஸ்திரமும் பாரு பாரு என்மக்கால் அவரவ பிழைக்க செய்து மார்க்கும் பாரப்பா நாலு வேதம் நாலும் பாரு. பற்று ஆசை வைப்பதற்கு பிணையோ கோடி தேரப்பா தெருத்தெருவே புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் யாரப்பா நிலைக்கு போறார் ஐயோ ஆச்சரியும் கோடியிலே ஒருவன் தானே. அப்படிப்பட்ட கோடியில் ஒருவனாக என்னை உருவாக்கிய எனது குருநாதர் குப்புதாஸ் சுவாமிகளை வணங்கி உலகாக ஆன்மீகம் என்றாலே எல்லோரும் கோயிலுக்கு போவது சாமி கும்பிடுவது பிரார்த்தனை செய்வது என்று நினைக்கிறார்கள். ஆன்மீகம் என்று அடிப்படையில் வந்ததுனால நம்முடைய உயிரை தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். பக்தியை மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் செய்யலாம். ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறவர்கள் தான் ஆன்மீகத்தில் இருக்கிற சிரமம் இருக்கு. ஆதி காலத்தில் ஆசியா கண்டத்திலிருந்தும் ஐரோப்பா கண்டத்திலிருந்தும் வடதேசத்திலிருந்தும் வந்தார்கள். அப்பொழுது திராவிட நாகரிகம் மொகஞ்சதாரோ ஹரப்பாவிலும் இருந்தது. அங்கு அவர்களெல்லாம் போட்டு போட்டு சண்டை போட்டு ரகசியமாக மறைபொருளாக ஏமாற்றி அந்த ராஜ்யங்களெல்லாம் பிடிக்கொண்டார்கள். அவர்கள் மறுபடியும் தெற்கு நோக்கி வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி இடங்களில் வந்து இருந்தார்கள். அப்படி வருகிற பொழுது வட இந்தியர்களாக இருக்கக்கூடிய ஆரியர்கள்லாம் வந்து அவர்கள் கடவுளை பற்றின விளக்கங்களையும் வேதங்களையும் சொன்னார்கள். அதுக்கு முன்பாகவே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க, எல்லா கடவுளை பற்றின உண்மைகளும் சொல்லியிருக்காங்க. அதுபோல அவர்கள் அறு சமயங்களையும் கொண்டுட்டு வந்து அறு சமயங்களையும் ஒன்றுபடுத்தி எல்லா சாமிகளையும் கும்பிட மாற பண்ணிட்டாங்க. ஒன்றென்றே தெய்வம் என்று சொன்னார்கள். ஒன்றென்று அது உண்டென்றுன்னா தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தென் மாநிலங்களில் சொல்கிறது அது ஒன்று தான் ஒன்றென்று சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்க்குற பொழுது சிவனை வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். வேறு எந்த மதமும் வர முடியாது. சமண மதம் கொஞ்ச நாளைக்கு இருந்தது. சமண மதம் அழிந்து வருவது எப்பவுமே சைவ மதம் தலை துவங்கி இருக்குது. அதனால சொன்னாங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி என்று சொல்வார்கள். இதுக்கு ரொம்ப பேர் சந்தேகப்படுறது இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறத தென்னாடுடைய சிவன் ஏன்னா தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவன் எந்நாட்டவருக்கு இறைவன் என்று சொல்லுகிறார்களே அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. எப்படி இங்கேருந்து போய் வட இந்தியாவில் இந்து மதம் சேர்ந்த வீட்டு சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க. தென்னாட்டுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கு இறைவன் போட்டு அப்போ நாங்களும் வட இந்தியாவில் காசி இதெல்லாம் வச்சுருக்கோமே அநேக ஸ்தலங்கள் இருக்குது பனிலிங்கம் கூட வச்சுருக்காங்க அதுகளெல்லாம் தெய்வம்னு சொல்லணும். தென்னாட்டு சிவன் எப்படி ஒத்துக்கணும்னு இந்து மதத்தை சேர்ந்தவர்களே சொல்லுவாங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெய்வமாக ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஞானிகளெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவறாக சொல்லியிருப்பாங்களா அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? இதே போல் இன்னொரு பாடலும் கூட திருக்குறளில் இருக்குது. கொல்லானை புலால் மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகூப்பித்தோளும் சொன்னாங்க. கொல்லாதவனை எந்த உயிரையும் கொல்லாதவனே மாம்சம் சாப்பிடாதவனே எல்லா உயிரும் கைகூப்பித்தோளும் சொன்னாங்க. நம்மூர் ஆளுக சில சமயம் சாப்பிடுவாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் 14 தலைமுறையாக பட்டு சோமம் கூட சேர்த்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தீவிரமான சைவர்கள் வந்தால் நம்மூரில் கடிக்கிற நாய் கடிக்காமல் இருக்குமா? பாயிரம் மாடு பாயாமல் இருக்குமா? கோசுபா மட்டும் போச்சு கடிக்காமல் இருக்குமா? இல்லை. அவங்க அது பல்வேறு எதை சொன்னார்? உலக பொதுமுறையாக வைத்திருக்கிறவர் எப்படி சொன்னார்? கொல்லானை புலால் மரத்தானே எல்லா உயிரும் கைகூப்பித்தொழுன்னு. அப்படி யாரையுமே எந்த உயிரும் கைகூப்பித்தொழுவதில்லை. அப்போ அதனுடைய உள்ளர்த்தம் தெரியணும். எப்பவுமே ஒரு பாடலுக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கும். அந்த 3 விதமான அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக 10ஆம் திருமுறையில் சொல்லுவார்கள் திருத்தி வளர்த்ததோ தேமாங்கனியே அர்த்தமன்றேனி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புளிமாங்கும் பேரி கருத்தறியாதவர் காலற்றவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? திருத்தி வளர்த்தவர் தேமாங்கனி நாம் ரொம்ப அருமையாக வளர்த்தி ஒரு மாமரத்தில் பழத்தெடுத்து
பத்திரமா வைக்க வேணும்னு பிரிட்ஜில் வச்சுட்டு பக்கத்து வீட்டில் புளிச்ச மாங்காய் இருக்கு, உருகா மாங்காய், அது மரத்து மேலே ஏறி கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அது எதுக்காக சொன்னார் அப்படின்ற போது ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நல்ல நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், வீட்டுக்கு வந்துட்டு இது கூட குடும்பம் நடத்தாமல் எங்கேயோ போய் வெளியே போய் பக்கத்து வீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் போய் திரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கருத்து இல்லை, அந்த மாதிரி கருத்து இல்லை. திருத்தி வளத்தோ தேமாங்கனி என்று சொன்னால் நம்ம விட்ட நம்மளுக்குள்ள இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அர்த்தம் என்ற நீ அறையில் பத்திட்டு இங்கேயே உள்ளே வச்சுக்கிட்டு பொருத்தமில்லாத பொலிங்க உங்களுக்கு எங்கெங்கேயோ ஊர் ஊராக போய் காரில் போய் பஸ்ஸில் போய் அடிபட்டு உதப்பட்டு எல்லா பக்கம் சாமியை கும்பிட்டு வர்றாங்க. கருத்தறியாதவர் அவங்க. ஆகையினால அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறது போல இது தென்னாடுடைய சிவனையை ஒற்றி எந்நாட்டவர் கிரிவா என்று பற்றியிருக்கும் போது தத்துவம் திருச்செங்கோடு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பிரபலம். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு பிரபலங்கிற போது வேதத்திலையும் புராணங்கள்லையும் சொல்லியிருப்பாங்க, சிவபெருமான் இடபாகத்தை சக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. உடம்பினுடைய நேர் பகுதி எடுத்துட்டால் வலது பகுதி சிவன், இடது பகுதி சக்தி, அப்படித்தான் இருக்குது. விஞ்ஞானமும் அதுதான் சொல்லுகிறது, ரெண்டு பகுதியாக இருக்குது. அப்போ தென்னாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெற்பகுதியில் இருக்கிற பகுதியில் இருக்கிறத சிவன், அவன் தான் தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கு எந்த நாட்டிலாக இருந்தால் என்ன எந்த உடம்பாக இருந்தால் அந்த உடம்புல தென் பொதுவாக நம்மளுடைய உடம்பில் இடது பாகம் என்பது சக்தியோட அம்சமாகவும் வலது பாகம் என்பது சிவனுடைய அம்சமாகவும் இருக்கும். உடம்பினை பற்றியே சொல்கிற போதே ஆறு ஆதாரங்கள் நாலமலா சிற்பிகளை சொல்லுவார்கள், சகசிராரம் துரியம் துரியாதம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எது சொன்னாலும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி சொல்லுகிற போது ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தைப் போல புரோட்டான் என்பது மையக்கருப்பொருள் சிவம், அது சிவனேன்னு இருக்கும். சக்தி என்று சொல்லக்கூடியது ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி ரெண்டுமே நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய மூணு பொருளாக இறைவனோடு சேர்ந்து இயக்கும். அந்த மாதிரி இயங்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமாக அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்குது. அதுக்கு தான் சொன்னால் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாவாய் கரு முற்றி நின்ற கரும்புலை காட்டி என்று அவையார் சொன்னார் திரு விநாயகராக உள்ள. அதுபோல் நம்மளுக்கு அணுவுக்கு அணுவாக இருக்கிறது நம்ம உடம்புல இருக்குது. அதை சொல்கிறாங்க, வேதத்தில் சொல்கிறாங்க. வேதத்தில் சொல்கிறது உடம்புல ஒரு இருதயம் இருக்கிறது, இந்த இருதயம் வந்து இடது பக்கம் இருக்கிற இருதயம் வந்து பௌதிக இருதயம், அது வந்து உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய இருதயம். அந்த இருதயத்தை யாருமே சொல்லவில்லை. வலது பக்கம் ஒரு இருதயம் இருக்குது, அந்த இருதயத்தில் தான் இறைவன் கொடி கொண்டிருக்கிறார். அந்த இருதயம் என்பது குகைக்குள்ள இருக்கிறது, குகைக்குள்ள வந்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரகசியமாக சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறதும் சொன்னாலும் அவங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குரு மூலமாக தான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, பரமாத்மா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு வந்து இருக்குது, இப்போ நாம் நினச்சிக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் செய்யுமா, அதான் சொல்லுவேன். உடம்பு இருக்கிற வரைக்கும் நாம் அதையெல்லாம் உறுதி பண்ணிக்கலாம். ஆனால் உடம்பு போயிடுச்சுன்னா எதுவுமே கிடையாது. அதனால வந்து இந்த உடம்புக்கு இருக்கிற போதே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கே இருக்கிறார் கடவுள், எங்கே இருக்கிறார் பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு குரு மூலமாக தெரிஞ்சு நம்மளுக்குள்ள அதை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி அது போலவே வந்து செவ்வாய்க்கு நிறைய சொல்லியிருக்கிறார். திருமந்திர சிவன் உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கு உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேன்னு சொல்லுவார். அது சொல்லுவார், உடம்பனை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருவொருள் கண்டேன். எப்படி குருமுகமாக தான் உருவொருள் காண முடியும். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனை ஆனிருந்து ஒப்புகின்றேன். உடம்புக்குள்ளே அந்த உத்தமனாகி இறைவன் கொடிகொண்டிருக்கார், வலது பக்கத்தில் இருக்கிறார். அதனால அவர் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்று சொன்னாரும் அது குருமுகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சமஞ்சம். எல்லாம் அறியும்னு ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே, சுயமாம் சோதி சுடருக்கு சுடர்வர் என்று சொல்லி தெய்வத்தில் சொல்வார். எல்லாத்தையும் அறியறது நீங்க தான், உங்களை அறியறது எப்படி அப்படின்னு எல்லாம் அறியும்னு ஏது கொண்டு அறியணும் என்று சொல்லாதே, சுயமாம் சோதி சுடருக்கு சுடர்வர் என்றோ பல்லார் முன் தசமன் தானே கண்டதும் தனக்குண்டே தானே அல்லாமல் பதினொன்றாயிரம் கொண்டா போறாயின்னு சொல்லுவார். பொதுவாகவே ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு முனிவர் போனார் சீடர்களோட போய் ஆத்தங்கரைக்கு போய் சொன்னார், ஆத்தங்கரைக்கு போய் சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சரி ஆறு முழிச்சிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்குதான்னு ஒரு சீடன் அனுப்பினார். அது சீடன்காரும்
மட்டி மடையன் முட்டாள் மூடன் மிலேசன் இந்த மாதிரி நல்ல சீடர்லாம் உண்டு. அது ஒரு சீடன் போய் அடுப்புல இருக்கிற நெருப்பு எடுத்துட்டு போய் உள்ள வச்சா ஆத்தடியில் ஆத்தடியில் வச்சா நாங்கள் சொல்றோன்னு குருவே ஆறு முடிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அப்போ வேணாம் கார் தூங்கணும் போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு சீசனை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வரணும் அதே குச்சி கொண்டு போனான். அது நெருப்பு இல்லாதனால ஒன்றும் பண்ணல ஆறு நல்லா தூங்குதுண்ணா. சரி எல்லாரும் இறங்கி அந்த போயிட்டாங்க ஒரு மூணு மணி காலையில் போயிட்டாங்க. போயிட்டு வரிசையாக நிற்கிறாங்க ஒவ்வொருத்தராக என்றா குரு ஒன்பது பேர் தெரிஞ்சிட்டு தன்னை என்றதில்லை வரிசையாக ஒன்பது பேர் தெரிஞ்சிட்டு தன்னை என்றும். அப்புறம் மறுபடி குருவே நீ கம்மல் இருங்க பிரதம செய்கிறது தான் முட்டாள் அவன் வந்து நல்லா நிலுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எவன் என்னான் அவன் தன்னை விட்டு போட்டு ஒன்பது பேர் தின்னுவோம் ஒன்பது பேர் இப்படியே இருக்கிறனால ஒரு ஆளை ஆறு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பத்து பேர் உட்காந்துட்டு அழுகிறாங்க. அழுகிற போது அந்த ஊரில் கிராமத்தான ஒருத்தர் வர்றாரு வெடி வெடிக்காலம் ஆற்றுக்கு வர்றாரு வர்றபோது குச்சி ஒன்று வச்சுட்டு எதுக்கு இவங்க அழுகிறாங்க யாராவது கூட வந்து ஆற்றுக்கு போயிட்டாங்களே ரொம்ப பார்த்து கேட்குற போது எப்போ என்னாச்சு யார் ஒரு பத்து பேர் வந்தவங்க ஒருத்தர் ஆற்றுக்கு போயிட்டாருங்க நாங்கள் ஒன்பது பேர் தான் இருக்கணும் பார்த்தா அந்த ஆள் பார்த்தா கரெக்டாக பத்து பேர் இருக்கிறாங்க இவ்வளோ முட்டாள்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வரிசை நல்லுங்க நான் ஒரு மந்திரவாதி இவர் மந்திர குச்சி இருக்கங்கிட்ட வரிசை நல்லுங்க வரிசை நல்லுங்க நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்புறம் திரும்பி நின்றதையும் குருக்கிட்ட போனார் ஓங்கி ஒரு வாட்டி பின்னாடி கொடுத்தார் சட்டுன்னு ஐயோ ஒன்றுன்னு சொன்னார். இப்படியே பத்து பேர் என்னது பத்துன்னு வந்தவொடனே ஆ குருவுக்கு சந்தோஷம் ஐயோ நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க நீங்கள் மிகப்பெரிய மந்திரவாதி தான் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற காசு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதே வந்து கிறிஸ்தவ மத பாதிரியார் ஒருத்தர் வந்து தமிழில் பாடல்கள் எழுதுறபோது இந்த கதை சொல்லுவார். ஆனாலும் சொல்லுகிற போது என்னன்னா இது அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஒன்பது ஓட்டை இருக்கு உடம்புல பத்தாவது ஒரு ஓட்டை அது வந்து சொல்லப்படுது இல்லை சின்னஞ்சிறிய வாசல் சிதம்பர நடர் வாசல் சொல்லற்றடம் என்றும் சுழுமுனை என்றும் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இத்தனை காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒன்பது தெரிஞ்சுக்கிறோம் பத்தாவது ஆளை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் தன்னை அறியும் தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அரிசிக்க தான் இருந்தானே அது சொல்லுவார். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்கு மச்சுக்கு மேலேறி வாடுதிரம் தான் எடுத்து வச்சு மறந்தல்லோ தன் கனமா வயமோசமானேன் அது சொல்லுவார். அதுவே வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார் நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிபடி மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேன். அதை திரு சிற்றம்பலம் எங்கள் வைசவன் கோயில் பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. சிற்றம்பலம் என்பது நம்மளுக்குள்ளே இருக்கிற தராகாசம் சொல்லக்கூடிய வெளியே இருக்கிறது பிரம்மாண்டமான ஆகாசம் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து ஆனால் அதுதான் திருச்சிற்றம்பலம் சின்ன இடம். அங்கே பார்த்துட்டோமா எது ஒன்றை தெரிந்தால் எல்லாம் தெரிந்ததாகவும் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா தான் வெளியே தெரியும். அண்ட லட்சணம் பிண்டத்தில் அண்டத்தில் என்ன இருக்கோ எல்லாமே பிண்டத்தில் இருக்கும். இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் ராசிக்கு பன்னெண்டு எல்லாமே இருக்கும். உடம்பு வச்சு தான் ஜாதகம் ஜாதகத்தை வச்சு தான் உடம்பு சிரசுங்கிற போது லக்னம் பாதம்ங்கிற போது பன்னெண்டாம் இடம் இப்படி தான் வரும். உடம்பு வச்சு தான் எல்லாமே வரும். உடம்பு இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. கோயிலே உடம்பு வச்சு தான் கட்டிப்பாங்க. சிரசு என்பது சீரவன் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் வரிசையாக வர 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 கொடிமரம் என்பது தொப்புள் காலையில் பாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்குற போது கீழே கோபுரம் உடம்பு அமைப்பு வச்சு தான் கோயில் கட்டினாங்க. கருவறைன்னு சொன்னான் கருவறை என்று சொல்லக்கூடிய போது அங்கே தான் எல்லாமே இருக்கும். ஏன் சாமியே அங்கே தான் கொண்டிருப்பார். அந்த சாமியும் நம்மளுக்குள்ளே இருக்கிற கருவறைகள் கண்டுக்கணும். கண்டுக்கிட்டோம்னா இந்த பிறவி இன்னொரு பிறவி வராது. இது பட்டணத்தார் அழுவார் திருவையார் போய் அழுகிறார் ஐயா நான் பிறக்காமல் இருந்தால் எத்தனை பேருக்கு நன்மை திருவையார் எத்தனை பேருக்கு அப்போ நன்மை என்ன சமாச்சாரம் கேட்குறேன். வானம் புகையார மண் தணலார என்னறிய மாதிரி இழைப்பார காலன் காலாரவும் அயன் கையாரவும் கண்பார் திருவையாரா நழுவார். என்னைய அர்த்தம் நான் ஒவ்வொரு பிறவியிலையும் பிறந்து பிறந்து இறந்து என்னைய எரிச்சாங்க எரிச்சதுனால புகையெல்லாம் மண்டி ஓசோன் மண்டலம் ஓட்டாய எரிக்காமல் இருந்தால் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் நான் பிறந்து பிறந்து என்னை எரிச்சதுனால மண்ணெல்லாம் தணலாக போச்சு பூமாதேவி தணலாக இருக்கு. ஆகையினால நான் பிறக்கவே இல்லைன்னா அது எரிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிறவியிலும் தாய் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து சுமந்து எல்லாம் அழுத்து போயிட்டாங்க. நான் பிறக்கவே இல்லை என்றால் தாய்மார்களால் நிம்மதியாக இருப்பார். அது மட்டுமா நான் ஒவ்வொரு பிறவியிலும் எடுத்தது என்னுடைய உயிரை வாங்க யமன் நடந்து நடந்து கால் அழுத்து போகிறோம்.
அவன் நான் பிறக்கவே இல்லைன்னு அவனுக்கு வேலையில் ஆவாரு நிம்மதியாக இருப்பார். இது என்ன போனால் பிரம்மாவுக்கு அதோட சிரமம். ஒவ்வொரு பிறவியிலும் என் தலையில் எழுதி 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 கை ஓஞ்சு போச்சு. அவர் எனக்கு பிறவியே இல்லைன்னா அவர் எழுதுகிற வேலை இல்லை, ஆகையினால் அவர் நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார். இது வந்து எவ்வளவு உண்மையான சம்மதம். உடற்கூட்டம்லாம் பாடிட்டார், எல்லாம் வள்ளலார் பாடிட்டார். அதான் சொல்லுதா, தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் ஒரு சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி போனார். ஒரு அருட்பெருஞ்சோதி தான் சொன்னார், ஜோதி 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 அப்படின்னு சொல்லிவார். அப்போ ஜோதி எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே உள்ளத்தொருவனை உள்ளூர் ஜோதி, உள்ளம் விட்டு ஒருவடி வீங்கா ஒருவனை உள்ளமும் அவனும் ஒருங்கே இருப்பினும் உள்ளம் அவனை உருவறியாதன்னு திருப்பந்தரத்தில் சொன்னார். உள்ளத்தொருவனை உள்ளதே இருக்கிறாவே, உள்ளத்தை விட்டு ஓரடி வெளியும் கூட வர்றது உள்ளே தான் இருக்க, ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் அவனும் ஒருங்கே இருக்கணும். நம்மளுடைய மனம் சொல்லு செயல் எல்லாமே அவனோட சேர்ந்து இருக்குது, ஒருங்கே இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாது. ஆனால் சொல்கிறாங்க சிம்மனை பற்றி சொல்வது, அன்பும் சிம்மமும் இரண்டென்பார் அறிவிலா. சரி, அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் ஆறு அறிஞ்சா, அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அந்த அன்பு என்பதும் சிவம் என்பதும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா மேலே அந்த அன்பை செலுத்தி அந்த சிவத்தை பார்க்கணும். அதுதான் அவங்கெல்லாம் ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அநேக கோயில்களும் போகலாம், ஆறுகள் போகலாம், எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இயேசு சொன்னார் இருக்கிற போது, தேவ ஆலயம் இருந்தது, தேவாலயத்தை பார்த்து இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாத வழி கெடுபட்டு போகணும்னு சொன்னார். இவன் தேவதை தோஷனம் சொல்கிறான், தேவனுக்கு இறைவனுக்கு எதிர்ப்பாக பேசுகிறான்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அந்த கோயில் இல்லை, ஒரு கல் மீது ஒரு கல் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. 2000 வருஷத்தில் என்ன நினைக்கி மிச்சமாகும். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் சரிதான். அதனால் 3 உடம்பு எடுத்தால் எல்லாம் வேண்டும். இந்த உடம்பு எடுத்துட்டோம்னா எல்லாம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், தொழில் வேணும், படிப்பு வேணும், கடவுள் மனைவி வேணும், குழந்தை வீட்டுக்கு வேணும், சொத்து சுவை வேணும், வாழ்க்கையில் நம்ம கௌரவமாக இருக்கணும், எல்லாமே வேணும். அதுக்கு தான் அனுப்பியிருக்கார் கடவுள். ஆனால் அதோடு சேர்த்து இறையை தேடுவதோடு இறையையும் தேடுன்னு சொன்னார். அப்போ இறைவனையும் நம்மளுக்குள்ளே தேடிக்கணும், வெளியே போய் தேடுனா பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோரோசனை மாடு வயிற்றுக்குள்ளே இருக்கும், வாசமாக இருக்கும், மாடு மோந்துக்கிட்டே பார்த்து, அதுபோல் கஸ்தூரி மாடு வயிற்றுக்குள்ளேயும் கஸ்தூரி இருக்கும், வாசம் அடிக்கிறேன்னு மோந்து பார்த்துட்டே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. அதுபோல் நம்மளுக்குள்ளே அந்த இறைவன் கொடி கொண்டிருக்கிறார், அந்த இறைவனை பார்த்து உணர்ந்து உலகணும். அதனால சொன்னாங்க, முதல்ல பாருங்கள் குருமுகமாக சந்தேகம் தெளிச்சுக்கோங்க, பிறகு உணர்வு நிலைக்கு வரணும். நீங்கள் தான் அது, இந்த அண்டசராசிரமம் எல்லாம் ஒரு அணுக்குள்ள இருந்தது. இப்போ விஞ்ஞானத்திலே கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, அண்டசராசிரமும் அணுவுக்கு அணுமாக இருந்தது. அந்த அணு வெடிச்சு தான் இத்தனையும் வந்திருக்கு. ஆனால் வந்து ஆறு காதில் பூ சுத்துறீங்களாம் அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. இத்தனை பெரிய இது உலகம், நம்ம ஒரு வீடு சொல்லுங்கள் அணுவுக்குள்ளே போகுமா, நாம் அணுவுக்குள்ளே போக முடியுமான்னு சொல்லலாம். அதான் அணுவுக்குள்ளே தான் இத்தனையும் வந்திருக்கு. மீண்டும் பிரளய காலத்தில் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றுல போய் நிற்கும், அது ஒன்று தான் இருக்குது. அதனால தான் ஒன்றென்று தெய்வம் உண்டுன்றதுனா அணுவுக்கடமாய் அப்பாலுக்கு அப்பாலாய் சொல்லப்படுது. அதுதான் அணுவாக இருப்பதும் அப்படித்தான், விரிவாக இருக்கிறது அப்படித்தான், மீண்டும் மறுபடியும் வந்து ஒன்று சொல்லி இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். நடந்துட்டுருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க நம்முடைய ஆன்மாவை அறிந்துக்கிறதுக்கு, நாம் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. சத்து சத்து ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். சத்து என்று சொல்லக்கூடியது சச்சிதானந்தம் சொல்லுகிறது நம்மக்கிட்டவே இருக்குது, ரெண்டு இருக்குது. சத்து என்று சொல்லக்கூடியது எப்படின்னா இருட்டு, திடீர்னு இருட்டு ஆகி போச்சு, சொற்பொழிவு செஞ்சுருக்கிறோம் இருட்டாகி போச்சு. இருட்டாகி போச்சு அப்படிங்கிற போது முன்னாடி பார்த்துருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இருக்கேன்னா இல்லையான்னு சந்தேகம் வருமா, வராது. நான் இருக்கிறேன்னு வரும், அதுதான் சத்து. லைட் வந்த உடனே எல்லாத்தையும் பார்க்குறேன், இங்கே உட்காந்துருந்து அங்கே நோய் நிற்கிறாரு, இன்னொருத்தர் அப்படி போய் பாத்ரூம் போயிருக்கிறார், எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அறிவு சித்து. இதையெல்லாம் தாண்டிட்டு நம்மளுக்குள்ள இறைவனை கண்டு அனுபவிக்கக்கூடியது ஆனந்தம். சச்சிதானந்தமாக இருக்கணும், அதுதான் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தத்தை பெற்று அமோகமாக இருக்கும், தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே. தந்திரம் ஆறு சொல்வார், குருதான் சொல்வார், குருமுகமாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கு. அநேக குரு இருக்காங்க, சரவண குரு, காரியகுரு, காரியகுரு பொருள் பொறிப்பார், காரணகுரு, காரியகுரு பொருள் பொறிப்பு, காரணகுரு என்று சொல்கிறது. இந்த இதுதான் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இப்போ நிறையா குருக்கள் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனகட்டி ஆசிரமத்தில் இருந்தார், அவர் ஆசிரமத்தில் அவர் உண்மையை சொல்லிகிட்டு இருப்பார், சத்தியத்தை சொல்லுவார்.
அதுபோலவே மெய்வெளிச்சாலையில் ஆண்டவர் இருந்தார், அவர் சொல்லுவார் மெய்வெளிச்சார். உடல்பட்ட வஞ்சமடியில் குபாரசாமி இருந்தார், அவர் சொல்லுவார் உண்மை சொல்லுவார். அதுபோல் இன்னும் அநேகம் பேர் இருக்காங்க. அங்கே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல் நம்பிக்கை வச்சு பார்க்கணும். பார்க்குற போல அதை விட ஆனந்தம் இல்லை. அதனால் எல்லோரும் அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுவழி மீண்டும் உங்களை